சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர் வந்து அவியட் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க. சூப்பர் நேச்சுரல், லவ் கிராஃப்ட் மாதிரி சில ரைட்டர்லாம் ஒரு லெவலுக்கு மேலே தான் அது வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு ஜானரா ஆகுது. அந்த மாதிரி தான் சயின்ஸ் ஃபிக்ஷனும் ஒரு டைமில் வந்து ரொம்ப கம்மியான ஒரு கல்ட் ஆடியன்ஸ் மாதிரி. நீங்களும் படிப்பீங்களா, நானும் படிப்பேன், நீங்களும் இந்த புக் படிச்சிருக்கேன் பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து படமுமே இந்த ஜானர் வந்து சினிமாவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி, இப்போ நான் போன எபிசோடில் பேசின அத்தனை படமே தனித்தனி ஆர்டிஸ்ட்டுங்க, தனித்தனி டேரக்டர் அவங்களோட விஷனாக தனித்தனி படமாக வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து காமிக்ஸ் வேர்ல்டு எடுத்துக்கலாம். காமிக்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் காமிக்ஸ் இருக்குது, டார்க் காமிக்ஸ் இருக்குது, சூப்பர் ஹீரோ காமிக்ஸ் இருக்குது. ஒரு டைமில் சூப்பர்மேன் மட்டும் வரும், ஒரு முறை ஸ்பைடர்மேன் மட்டும் வந்துச்சு. இப்போ மார்வலுங்கிற ஒரு வேர்ல்டில் வத வத வதன ஒரு மாதிரி ஃபேக்ட்ரி மேடு மாதிரி உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 10 படம் வர மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனையும் எல்லாருக்குமா போய் சேர்ற ஒரு ஜானராக, ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸாக, ஃப்ரான்ச்சைஸுங்கிற வார்த்தையே இந்த படத்தில் தான் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஒரு மாடலாக அந்த பேரை போட்டாலே உள்ளே வந்துடுவாங்க. அதுலேருந்து கிளைக்கடிகளா, சீக்வலா, ப்ரீக்வலா, ஸ்பின் ஆஃபா, சயின்ஸ் ஃபிக்ஷனை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்த்த ஜானராக இப்போ இருந்தாலும் ஆரம்பத்தில் முக்கியமாக இது வந்து இது ஒரு சராசரி சினிமாவே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு முக்கியமான படம் ஸ்டார் வார்ஸ். உங்களுக்கு அந்த கதையெல்லாம் நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். கேலக்டிக் என் பையன் ஒரு வில்லன் இருப்பாப்பில், ரெபல் அலையன்ஸ்னு நம்ம ஹீரோஸ் இருப்பாப்பில், ஹேண்ட் சோலோ இருப்பான். நான் சொல்லுறது மொதல் பார்ட்டு, நீங்கள் படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. நம்ம அர்ச்சர் கியர் தான் ஹேண்ட் சோலோவாக இருப்பார். அதில் வந்து நம்ம ஹீரோ வந்து லுக் ஸ்கைவாக்கர் இந்த ஜேர்னிக்குள்ள போயிட்டு எப்படி வந்து வில்லனை கொள்றாங்கன்னு. ஸோ டார்த் வேடார் இப்படி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் நம்ம ஃபியூரர், நம்ம ஹிட்லரோட அந்த ஃபியூரர் ட்ரெஸ் மாதிரி அதை தான் மாடல் பண்ணியிருப்பாங்க. ஸோ வில்லன் கடைசியில் பார்த்தா அப்பா பையன் கதை மாதிரி ஜாலியாக வந்து முடியும். இந்த கதை வந்து அந்த டைமில் ரொம்ப புதுசு. என்னன்னா ஓப்பனிங்கே வந்து ஜார்ஜ் லூகஸ் நரேட் பண்ணும்போது இங்கிட்ட ஒரு யூனிவர்ஸ் இருக்கும், இங்கிட்ட ஒரு யூனிவர்ஸ், 1000 ஸ்பேஸ்ஷிப் வந்து வானத்தில் சண்டை போடுது. டே 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 இரா தம்பி என்னப்பா பூமிக்குள்ள கதை சொல்லுப்பா, ஹீரோ ஹீரோயின் சொல்லுப்பா, இல்லை இது வந்து ஒரு கேலக்சி வார், ஒன்றுமே கன்சியூம் பண்ண முடியல. அப்போ சொல்கிறாரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம், மினியேச்சர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதுக்காக கொண்டு வந்ததா இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக்னு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஜார்ஜ் லூகஸ் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஹாலிவுட்டில் இருக்கிற முக்காவாசி விஷுவல் எஃபெக்ட்ஸ் கூட ஆரம்ப கால புள்ளினா அந்த படத்துக்காக டைரக்டரே உருவாக்குன ஒரு கம்பெனி தான். இப்போ தான் படிக்கும்போது தெரிஞ்சது ஃபோட்டோஷாப்பே அதில் வேலை பார்த்தவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் அப்புறம் அடோபுக்கே சேல் பண்ணாங்களா விஷயம் படிச்சிருக்கும் தெரிய வந்துச்சு. நீங்க இப்போ போய் ஸ்டார் வார்ஸ் பழைய படம் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்கும். மேக்கிங் பார்த்தீங்கன்னா சின்ன டேபிள் மேலே 2-3 பிளானட்டை வந்து எல்லாம் அந்த அட்டையில் பண்ணி எல்லாம் மினியேச்சராக பண்ணது தான். ஸோ R2D2 ரோபோட்டு, C3PO யோடா, லுக் ஸ்கைவாக்கர், டார்த் வேடர், அப்புறம் பிரின்சஸ் லியான்னு ஒவ்வொரு கேரக்டரும் ஜென்ரல் மூவி கோயிங் ஆடியன்ஸோட ஒரு ஆர்கிடைப்பாக அவங்க மனசில் பதியிற நார்மல் வாழ்க்கையில் கலந்து போன ஒரு படமாக ஆனது. யாருக்குமே இது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு ஐடியாவே இல்லை. ஈடி வர்ற வரைக்கும் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிராஜிங் சயின்ஸ் படமாகவே இதுதான் இருந்திருக்கு. இப்போதைக்கு வேர்ல்ட் லெவலில் 4th பிளஸ் ஆஃப் ஹையஸ்ட் கிராஜிங் ஆல் டைம்னு. அதுக்கப்புறம் சீக்குவல் எடுக்க ஆரம்பித்தாங்க, ரிட்டர்ன் ஆஃப் த ஜடை வருது, எம்பையர் ஸ்ட்ரைக்ஸ் பேக் வருது, இன்னைக்கு வரைக்கும் மேண்டலோரியன் வரைக்கும் ஸ்பின் ஆஃப், அதில் ஸ்டாம் ட்ரூப்பர்ஸ்னு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பின்னு கமாண்டோ வரைக்கும் தனி கதைன்னு ஸ்டார் வார்ஸோட வீச்சு வந்து ரொம்ப பெருசு. அது வந்த டைமில் ஜாஸ்தியாக அதுதான் தோக்கடிச்சது அதிக கலெக்ஷன்லன்னு. ஆனால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அது எடுத்த காசுக்கும் பண்ண செலவுக்கும் ரொம்ப கம்மி, யாருமே கண்டுக்கல அந்த படம் ஓட போகுது. The movie is called Star Wars. And since it opened here 9 days ago, capacity crowds have filled the 1,100 seats in the theater almost daily. In only 9 days, Star Wars has grossed more money than any movie in Dallas history. Star Wars has been a good luck charm for theaters throughout the country. The movie made $2.6 million nationally during the first 3 days it played. அதுக்கப்புறம் ஜார்ஜ் லூகாஸ், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், பிரான்சிஸ் ஃபோர்ட் கோப்பாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா ஹாலிவுட் வந்து இது ரொம்ப முக்கியமா பண்ணது. என்னதான் நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம பின்னாடி வந்து கிராண்டாக காட்டினாலும் ஒரு படம் ஓடுறதுக்கு ரொம்ப முக்கியம் கதை, அது இந்த இதில் வந்து ப்ராப்பராக இருக்கும். டைட்டானிக்கும் அப்படிதான். என்னதான் டைட்டானிக் வந்து அவ்வளோ பெரிய செலவு பண்ணி சிஜி பண்ணி நீங்கள் டைமில் எடுத்திருந்தாலும் ஜாக் ரோஸோட லவ் ஸ்டோரி தான் உங்களுக்கு தேவை வந்து காசு கொடுத்து உட்காடுறவங்களுக்கு. இதில் தெளிவாக கடைசியில் டார்த் வேடர் லூஸ் கேவன் அவங்க அப்பாடான்னு சொல்லும்போது கையை அருந்து அவர் கீழே விழுறதெல்லாம் பார்க்கும்போது படம் மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம். இது வந்து அவரோட இன்டர்வியூஸ்லாம் பேசும்போது The Hero with the Thousand Faces அப்படின்னு ஒரு புக் இருக்கும், ஜோசப் கேம்பல்னு ஒரு மித்தாலஜிஸ்ட் எழுதினது. அந்த புக்கில் இருந்து தான் இந்த எல்லா பேட்டர்னும் நான் எடுத்தேன். ஸோ அந்த புக்கில் கேம்பல் என்ன சொல்லியிருப்பாருன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை மித்தாலஜிகள்லையும் அத்தனை இந்த மரபு கதைகள்லையும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. ஒரு ஹீரோ இருப்பான், அவனுக்கு தான் யாருன்னு தெரியாது, அவன் தனக்கு கோல் தெரியாது, ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு டேஞ்சர் ஒன்று வரும், ஒரு கைடு வருவார், நீங்கள் வந்து நீ எந்த பாத்தில் போகிற சொல்லு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவன் பார்த்தா சூஸ் பண்ணுறான், தான் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, காப்பாற்ற உள்ள போகிறான், ஒரு நிறைய வில்லன்ஸ் வராங்க, ஒரு கிஃப்ட் வருது, மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கிஃப்ட்டை ஜெயிச்சு திருப்பி ரிட்டர்ன் வந்து தான் ஊர் ஜனங்களுக்கே தரான். இப்போ நான் சொன்ன லைன் படி பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் நல்லா கவனிச்சு பாருங்க, குட்டி பையனாக இருப்பான், ஒருத்தர் வருவார் மாஸ்டர் அப்படிமாங்க, லார்ட் ஆஃப் திங்ஸ், அதே மாதிரி ஸ்டார் வார்ஸ், மேட்ரிக்ஸ் வரைக்கும் வரும், மேட்ரிக்ஸும் பாருங்க நீயோ இருப்பான், அவனுக்கு ஒரு பேக்கப் நீயோன் வரும், உள்ளே போவான், மாஃபியஸ் வருவாருன்னு ஒரு ஹீரோ ஜேர்னி அப்படிங்கிற வார்த்தை அந்த புக்கிலிருந்து வருது. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண ஒரு படம் வந்து நம்ம ஸ்டார் வார்ஸ். நீங்கள் அந்த புக்கை நீங்கள் படிச்சு பாருங்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன் படிக்கிறவங்களுக்குலாம் எங்கே இருந்தெல்லாம் உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி ஜனங்கள் யோசிக்கிறாங்கன்னு தெரிய வரும். இதுக்கப்புறம் தான் மாஸ் மார்க்கெட்டுக்கு
சயின்ஸ் ஃபிக்ஷன் வருது. ஸ்டார் வார்ஸ் பொம்மைங்க, ஸ்டார் வார்ஸோட பேட்டர்னு, டிஷர்ட்டு, ஸ்பின் ஆஃப் ஆடு, விளம்பரம் நடிச்சவங்களாம் பெரிய ஹிட் ஆகுறாங்க. ஜார்ஜ் லூகாஸ், ஜார்ஜ் லூகாஸ் என்ன ஒன்று சொல்லுவாங்கன்னா, அவர் டயலாக் கொஞ்சம் வீக்காக எழுதுவார். ஏன்னா ஜார்ஜ் லூகாஸுக்கு வந்து ஸ்டார் வார்ஸோட வெற்றிக்கு அப்புறம் அந்த பேரில் என்ன எடுத்தாலுமே ஓட ஆரம்பிச்சது. அவருக்கு அதை பற்றி கவலையுமே இல்லை. இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் விஷுவல் எஃபெக்ட்ஸை மாற்றின வரைக்கும் அவருக்கு பங்கு இருக்கிறதுனால அவரோட அந்த இம்பாக்ட் வந்து பெருசு இண்டஸ்ட்ரிக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் ஆப்புக்குள்ள போனால் ஸ்டார் வார்ஸ் ஸ்பின் ஆஃப் டெய்லி வந்துகிட்டு தான் இருக்க போது. பெரிய வேர்ல்டாக ஆயிடுச்சு. நம்ம டியூன் மாதிரி, டியூன் கூட ஒரு சின்ன லெவல் வேர்ல்டு தான். ஸ்டார் வார்ஸோட வேர்ல்டு ரொம்ப பெருசு. ஜனங்களோட மனசுக்குள்ள சொல்கிறேன், அமெரிக்கா மட்டும் தான் சயின்ஸ் ஃபிக்ஷனாப்பா, ஏன் மற்ற நாட்டெலாம் இல்லையா, நாங்களாம் ஃப்ரான்ச்சைஸே பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லும்போது, டெக்னாலஜிக்கு அமெரிக்காவுக்கு போட்டியாக இருந்த ஒரே ஒரு ஆப்போசிட்டாக டைமில் இருந்த நாடு ஜப்பான். அரிகாத்தோ சைமுசு அனிமி ஜப்பான். அவங்க கிட்ட இருந்து கோட்ஸு ஹீரோ ஓட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உருவாக்குன மிகப்பெரிய ஒரு கல்ட் ஹிட்டு, அதில் இருந்து தான் டிஸ்டோபியன் சயின்ஸ் ஃபிக்ஷன். டிஸ்டோபியன் அப்படின்னா யூட்டோபியா அப்படின்னா எல்லாரும் ஒன்றா வாழ்றது. டிஸ்டோபியனா பிரிஞ்சு அழிஞ்சு போன ஒரு ஊர். டிஸ்டோபியன் சயின்ஸ் ஃபிக்ஷன்னா சயின்ஸால் அழிஞ்சு போன உலகம் அர்த்தம். அதில் இருந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அக்கிராங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அனிமேஷன் ஃபிலிம் எப்படி சயின்ஸ் ஃபிக்ஷனே மாத்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்டோபியன் டோக்கியோ, நியோ டோக்கியோ வாங்க, நியான் லைட்ஸ் எல்லாம் இப்போ இருக்குல்ல, அது மாதிரி நியோ டோக்கியோ இருக்கு. அங்கே ஒரு பைக்கர் கேங்ல இருக்கா ஹீரோ, அவங்கலாம் சின்ன பசங்க, உலகம் அழிஞ்சு போச்சு, ரூல்ஸ் அண்ட் ரிலீஸ் கிடையாது, வேகமாட்டா சுத்துறானுங்க. அதுல வந்து கனேடா அப்படின்னு ஒருத்தருக்கான், அவன் ஃப்ரெண்டு டெட்சுவோ, இவங்க ரெண்டு பேரும் பைக் ரேஸ் எல்லாம் ஓட்டி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பையன் ஒருத்தான வயசான தாத்தா மாதிரி இருப்பான், அவன் மேல பைக் மோதற மாதிரி போய் அவங்க கிட்ட ஒரு பவர் வரும். ஹீரோட ஃப்ரெண்ட் டெட்சுவோ மேல அந்த பவர் மோதிடும், ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிரும். அடுத்து கட் பண்ணா ஆர்மி வந்து அந்த அடிப்பட்ட பையனை தூக்கிட்டு போயிடும். பார்த்தா அந்த ஒரு குட்டி பாப்பா அந்த அதோட பவர்ல இவன் மேல பட்டதுனால இவனுக்கு சூப்பர் நேச்சுரல் அபிலிட்டி வர ஆரம்பிச்சிடும். டெஸ்ட் பண்ணி தப்பிச்சு விட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவான். கடைசியில பார்த்தா அவனுக்கு வந்து டெலிகைனசிஸ் இருக்கும், சைக்கோகைனசிஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணுவான். மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்த ரெண்டு மூணு ஆளுங்களோட எஃபெக்ட் இவன் மேல பட்டதுனால இவனை கவர்மெண்ட்டே தேடும். நம்ம ஹீரோ என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு போயிட்டு போராட்ட மாதிரி போயிட்டு கடைசியில் அவன் வந்து வேர்ல்டுக்கே மிகப்பெரிய டேஞ்சராக அவன் ஃப்ரெண்டே ஆக போறான். அவனை எப்படி தடுத்து நிறுத்துறானா, ஃப்ரெண்டு செத்தானா, இல்லை ஃப்ரெண்டு வில்லனா ஃபார்ம் ஆகிறான்னு எழுதுனது அனிமேஷன் படம். அனிமையில் இருக்கிறது மாதிரி கூட கம்மி கம்மி ஃப்ரேம் ரேட்டில் வந்து வெறும் இந்த குச்சிமுடி கார்ட்டூன் மாதிரி கூட இருக்காது, ப்ராப்பராக ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து செல் அனிமேஷன். பல லட்சம் செல் அனிமேஷன் பண்ண அதிகபட்சம் ஆரம்பத்தில் கல்டு ஹிட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக விஎச்எஸ்ல ஹிட் ஆச்சு. ஹையஸ்ட் செலவு பண்ண அனிமேஷன் படமாகவும் அக்கிராவை எடுத்துக்கலாம். வேர்ல்ட் லெவல் ஹிட்டு. டிஸ்டோபியன் சயின்ஸ் ஃபிக்ஷனை இப்போ இருக்கிற சைபர் பங்க் ஜானர்மாங்க. மேட்ரிக்ஸ்லாம் அதில் தான் வரும். அது எங்கிருந்து வருதுன்னா ஜாப்பனீஸ்ல இருந்தால். நீங்கள் மேட்ரிக்ஸோட சோர்ஸ் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அக்கிரா பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது படிக்கும் போது தான் தெரிஞ்சது இந்த படத்தில் வந்து எண்டிங் வந்து ரொம்ப சரியலாக ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக முடியும். அதுக்கான கன்ஃபியூஷன்லாம் கிளியர் பண்ணி வச்சது போன எபிசோட சொன்ன டியூன் அலெகாண்டோ ஜோடரோஸ்கியோட நம்ம இவர் இந்த கட்சியில் ஓட்டவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்ற இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாரு. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்று கனெக்டட் தான். ஸோ நீங்கள் அக்கிரா தேவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சைபர் பங்க் ஜானர்ங்களும் ரொம்ப பழக்கமானா ஜப்பனீஸ் ஒர்க் தான் ரொம்ப பெஸ்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்த்துட்டிங்கன்னா நியான் ஜெனிசிஸ் இவாஞ்சலியன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அனிமி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ரொம்ப பழைய அனிமி அது, ரொம்ப வருஷம் கழிச்சு காப்பிரைட் இருக்கிற மாட்டி நெட்ஃப்ளிக்ஸ் நல்ல காசு கொடுத்து வாங்கி அதில் போட்டிருக்கு. இந்த அக்கிராவில் வேலை பார்த்த டீம்ல இருந்து வெளியே வந்தவர் தான் நம்மளோட மியாசாகி படத்துக்கெல்லாம் முக்கியமான ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறார். ஸோ அது பெரிய வேர்ல்டு அக்கிராவோட பார்ட் வந்து சைபர் பங்க்ல டிஸ்டர்பன்ஸ் எக்ஸ்பெக்ஷனும் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.